ஸ்ரீ குருப்பியோ நம. மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம். இன்றைக்கி அடுத்த தலைப்பு வந்து கண்ணன் சொன்னான் கம்பனும் சொன்னான். பெரியவா என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். ஆத்மா தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம், ஆனால் அதுவே அவற்றை கடந்திருக்கிறது என்றால் அதெப்படி என்று தோன்றுகிறது, குழப்பமாக இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதையில் இம்மாதிரி பல தினசாக குழப்பி குழப்பி பிறகு ஒரேடியாக தெல்ல தெளிவாக பண்ணிவிடுவார். நான் எல்லா பொருட்களையும் இருக்கிறேன், எல்லா பொருட்களும் என்னிடம் இருக்கின்றன என்று கீதையில் ஒரு இடத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறுகிறார். யமாம் பஷ்யதி சர்வத்ரா சர்வம்ச மயி பஷ்யதி. எல்லா பொருட்களும் இவரிடம் இருக்கின்றன என்றால் இவர்தான் அவற்றுக்கெல்லாம் ஆதாரமான ஆத்மா ஆகும். ஆனால் எல்லா பொருட்களும் இவர் இருக்கிறார் என்றால் அவைதான் இவருக்கு ஆதாரம் என்று ஆகுமோ? இதில் எது சரி என்று குழப்பம் ஏற்படலாம். சுவாமி அல்லது ஆத்மாவே எல்லாவற்றுக்கும் ஆதாரம் என்பதுதான் சரி. அவர் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறார் என்பதால் அவை இவரை தாங்குகின்றன என்று ஆகாது. இவரால் தான் அவற்றுக்கு உருவமும் உயிரும். இவர் இல்லாமல் அவை இல்லை, எனவே அவை இவருக்கு ஆதாரமல்ல. இவர்தான் சகலத்தையும் ஆட்டி படைப்பவர். இதை ஸ்ரீ கிருஷ்ணனே தெளிவாக சொல்கிறார். பொம்மலாட்டு பொம்மை மாதிரி தான் சகல பிராணிகளும் உள்ளே இருந்து ஈஸ்வரனே அவற்றை ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறான். அதாவது ஈஸ்வரஹ சர்வபூதானாம் ருத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திரா ரூதானி மாயையா என்கிறார். இப்படி குழப்பத்தை தெளிவு செய்கின்ற பகவான் அதே கீதையில் மறுபடியும் குழப்பம் செய்கிறார். எல்லா பொருட்களிலும் நான் இருக்கிறேன், எல்லா பொருட்களும் என்னிடம் உள்ளன என்று கூறுபவரே என்னிடத்திலும் ஒரு பொருளும் இல்லை, நான் ஒரு பொருளிலும் இல்லை என்கிறார். நஷமத்ஸ்தானி பூதானி நஷாகம் தேஷு அவஸ்திதா. இங்கே ஆத்மா எல்லாவற்றையும் கடந்தது என்ற தத்துவம் பேசப்படுகிறது. இது என்ன குழப்புகிறாயே என்றால் நான் எல்லோருக்கும் விளங்குவதில்லை, ந அகம் பிரகாஷக சர்வசியக, அதுதான் என் யோகமாயே, யோகமாயா சமாவிரதா என்று ஒரு போடு போடுகிறார். இது என்ன உபதேசம் வேண்டி கிடக்கிறது, ஒன்றும் புரியவில்லை என்று தோன்றுகிறதா? நன்கு ஆலோசித்து பார்த்தால் குழப்பத்துக்கு தெளிவு காணலாம். நான் ஒருவருக்கும் விளங்க மாட்டேன் என்று பகவான் சொல்லியிருந்தால் 1000 பேர் இருந்தால் 1000 பேருக்கும் விளங்க மாட்டேன் என்று அர்த்தமாகும். ஆனால் அப்படியின்றி நான் எல்லோருக்கும் விளங்க மாட்டேன் என்றால் 1000 பேரில் 999 பேருக்கும் விளங்காமல் இருந்தாலும் இருக்கலாம், ஒருவனுக்காவது விளங்குவேன் என்றுதான் பொருள். பகவான் எல்லோருக்கும் சர்வசிய விளங்க மாட்டேன் என்றாரேயன்றி ஒருவருக்கும் விளங்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. அப்படியானால் அவரும் சிலருக்கு விளங்குகிறார் என்றாகிறது. அந்த சிலர் யார்? இவர் சொன்ன யோகமாயையால் பாதிக்கப்படாத ஞானிகள். நான் எல்லா பொருளிலும் இருக்கிறேன், ஒரு பொருளும் என்னிடம் இல்லை என்று பகவான் முரண்பாடாக பேசிய போது தோன்றுவதற்கு இத்தகைய ஞானிகளை விளக்கம் தந்து தெளிவு செய்வார்கள். தெருவிலே ஒரு பூமாலை கிடக்கிறது, அரை இருட்டு. எவனோ அந்த பக்கம் வந்தவன் அதை மிதித்து விட்டு ஐயோ பாம்பு பாம்பு என்று பயத்தால் கத்துகிறான். மாலையாக இருப்பதும் பாம்பாக இருப்பதும் ஒன்றுதான். இது மாலைதான் என்று தெரிந்தவுடன் அவனுக்கு பாம்பு இல்லை என்று தெரிந்து விடுகிறது. ஆனால் முதலில் பாம்புக்கு ஆதாரமாக இருந்தது என்ன? மாலைதான். மாலையை பாம்பு என எண்ணுவது போல அஞ்ஞானிகள் ஒன்றேயான பிரம்மத்தை பலவான பிரபஞ்சமாக பார்த்து மயங்குகிறார்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் பிரம்மம்தான். இந்த பிரபஞ்சத்துக்குள் நான் இருக்கிறேன், பிரபஞ்சம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மாலைக்குள் தான் பாம்பு இருக்கிறது, பாம்புக்குள் தான் மாலை இருக்கிறது என்பது எப்படியோ அப்படித்தான், இரண்டும் உண்மைதானே. பாம்பு என்று அலறுபவனுக்கு பாம்பு மாலையாக தனக்குள் விழுங்கிவிட்டது. அவன் பார்வையில் ஆதாரமாக இருப்பது பாம்பு. அஞ்ஞானம் நீங்கி இது மாலைதான் என்று உணர்ந்து கொண்டவனுக்கு மாலை பாம்பை தன்னுள் மறைத்து விடுகிறது, மாலைதான் ஆதாரமாக தெரிகிறது. மாயினால் மூடப்பட்டவன் பிரபஞ்சத்தை சத்தியம் என்று பார்த்தாலும் வாஸ்தவத்தில் பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருந்து தாங்குபவன் ஈஸ்வரன்தான். பிரபஞ்ச தோற்றத்தை ஞானத்தினால் விளக்கியவனுக்கு ஈஸ்வரனே எல்லாமாய் தானுமாய் தோன்றுகிறான். ஈஸ்வரனை தவிர வெறும் தோற்றமாக கூட பிரபஞ்சம் என்று எதுவுமே ஞானியின் நிர்விகல்ப சமாதியில் தெரியாது. பிரபஞ்சம் என்றே ஒன்று இல்லாத போது அது ஈஸ்வரனிடத்தில் இருப்பதாகவோ அல்லது ஈஸ்வரன் அதனுள் இருப்பதாகவோ சொல்வதும் அபத்தம்தானே. அஞ்ஞான தசையில் உடம்பு பிராணன் மனசு அறிவு என்றெல்லாம் தெரிகின்றது. ஞானம் வந்தால் ஆத்மானந்தம் ஸ்புரிக்கிற போது இது எல்லாம் கடந்துதான் அந்த நிலை வருகிறது. இதனால்தான் கிருஷ்ண பகவான் முடிந்த முடிவான ஞான நிலையில் நின்று என்னிடத்தில் பொருட்கள் இல்லை, நானும் பொருட்களிடத்தில் இல்லை என்று கூறிவிட்டார். எவனோ அஞ்ஞானி மாலையை பாம்பாக நினைத்தான் என்பதால் உண்மையிலே ஒரு பாம்பு மாலைக்குள் இருந்ததாகவோ
அல்லது பாம்புக்குள் மாலை இருந்ததாக சொல்லலாமா? கம்பர் சுந்தரகாண்டத்தில் இதைத்தான் சொல்கிறார். அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு என பூதம் மைந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடற்ற வீக்கம் கலங்குவதவரை கண்டால் அவர் என்பர் கைவிலேந்தி இலங்கையில் பொருதாரன்றே மறைகளுக்கிருதியாவார். அலங்கல் என்றால் மாலை, அரவு என்றால் பாம்பு. அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு, மாலையில் தோன்றும் பாம்பு என்ற பொய்யான எண்ணம் இதைப்போல பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்து பொய்யான பிரபஞ்சம் என்ற வீக்கமாக மாறி மயக்குகிறதே, அது யாரை கண்டால் விலகிப்போய் மாலையாக ஈஸ்வரன் மட்டுமே தெரியுமோ அந்த மாயா நாசகனான பரமாத்மா தான் ராமச்சந்திரமூர்த்தி என்றார். நம்மாழ்வாரை பற்றி சடகோப பரந்தாதி பாடின பரம வைஷ்ணவரான கம்பர் பரமாத்ம ஸ்வரூபத்தை இப்படி ஸ்வச்சமான அத்வைத பாஷையில் சொல்கிறார். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம்.